வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வாங்க ஒரு நல்ல மிளகு ரசம் வைக்க போகிறேன். சூப்பரானது. அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் பாருங்கள். மிளகு ஒரு ஸ்பூனு, சீரகம் ஒரு ஸ்பூனு பாருங்கள். பூண்டு இவ்வளோ எடுத்து கழுவி வச்சுக்கோங்க தோலோடு. கருவேப்பிலை, மல்லித்தலை, ரெண்டு தக்காளி வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ புளி வந்து பாருங்கள், ஒரு எலுமிச்சைப்பழம் அளவு புளி. இதை நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், மிளகு சீரகத்தை வந்து பவுடர் பண்ணிக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து புளியை கரைச்சிக்கலாம். நல்லா புளியை கரைச்சிட்டு இப்போ பாருங்கள், புளி தண்ணி கரைச்சாச்சு. இப்படி கரைச்சி வச்சுக்கோங்க. அதில் இந்த தக்காளி எடுத்து அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மஞ்சத்தூள் போடுங்க ஒரு அரை ஸ்பூனு. இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ வந்து எல்லாம் நல்லா கரைச்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பூண்டை வந்து தட்டி வச்சுக்குவோம். பூண்டு கொஞ்சம் இடிச்சிட்டு தோலோடு நல்லா பூண்டை கழுவி கொஞ்சம் இடிச்சிக்கோங்க. அதை கொஞ்சம் கருவேப்பிலை வச்சு ஒன்றும் பாதமாக கொஞ்சம் தட்டிக்கலாம். மல்லித்தலையும் லைட்டாக கொஞ்சம் தட்டிக்கோங்க. பானை வச்சுக்கோங்க அடுப்பில். தேவையான அளவு எண்ணெய் விட்டு விட்டுக்குங்க. எண்ணெய் வந்து ரசத்துக்கு ரொம்ப வேணாம், போதும். கடுகு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்குங்க. பாருங்கள், பொரிஞ்சிருச்சு கடுகு. வரமிளகாய் போடுங்க. அரைச்சி வச்ச பவுடர் போடுங்க. இப்போ வந்து நம்ம இடித்து வச்சது பூண்டு, கருவேப்பிலை, மல்லித்தலை எல்லாத்தையும் போட்டு ஒரு கலரு கலருங்க. ரொம்ப நேரம் கலர வேண்டாம். பெருங்காயம் போடுங்க. ரசத்துக்கு முக்கியமானது பெருங்காயம். இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கிறது தக்காளி, புளி, மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துருங்க. தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க. கிளறி விட்டுட்டு கொதி வரட்டும். கொதி வரக்கூடாது, நுறையா வந்த உடனே நிப்பாட்டணும். கொதி வரட்டும் இருங்க. பாருங்கள், இந்த அளவு இந்த பாருங்கள் நுரை கூட்டிகிட்டு வந்துடுச்சு. இந்த அளவு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக தான் நான் உப்பு சேர்ப்பேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நீங்களும் வச்சு மிளகு ரசம் நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த டயத்தில், கொரோனா டயத்தில் மிளகு ரசம்தான் சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.